நம்ம smileytrips.com ல யூரோப் 16 டேஸ் குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. 99% கேரண்டியா விசா வாங்கி தந்துருவாங்க. ஃபார் புக்கிங்ஸ் காண்டாக்ட் smileytrips.com, the European UK tour expert. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் குறித்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் ஜெய்ஷா முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு. அதுல இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2023 ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வர செப்டம்பர் மாதம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் தான் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருது. 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்த வருஷம் நடைபெற இருக்கிறதுனால ஆசிய கோப்பையையும் 50 ஓவர் கிரிக்கெட் தொடராகவே நடத்தப்பட உள்ளன. இதுக்கான போட்டி வடிவம் மற்றும் குரூப்களையும் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி மொத்தம் 6 டீம்கள் பங்கேற்கக்கூடிய இந்த தொடரை 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இதுல ரசிகர்கள் பெரிய அளவுல எதிர்பார்க்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்ல சேர்க்கப்பட்டுள்ளன. தகுதி சுற்று போட்டிகளில் தேர்வாகக்கூடிய டீம் 3வதா இந்த குரூப்ல இணைக்கப்படும். போன வருஷமும் இந்தியா பாகிஸ்தான் ஒரே குரூப்ல இருந்ததுனால இந்த வருஷம் வெவ்வேறு குரூப்ல போடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி நடந்திருந்தா நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இருந்தால் மட்டுமே 2 டீம்களும் மோதி இருக்கும். இதே போல இன்னொரு குரூப்ல பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட அணிகள் சேர்க்கப்பட்டு உள்ளன. தகுதி சுற்றுல முன்னேறக்கூடிய டீம் 3வதா சேர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் போட்டி வடிவமும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஆசிய கோப்பை தொடர்ல மொத்தம் 13 போட்டிகள் நடைபெற உள்ளன. இதுல 6 போட்டிகள் லீக் சுற்றிலும், 6 போட்டிகள் சூப்பர் 4 சுற்றாகவும் நடத்தப்படணும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் அறிவிச்ச போதும் கூட ஆசிய கோப்பை தொடர் எந்த நாட்டில் நடக்கும் என்பது இப்ப வரைக்கும் முடிவு செய்யப்படல. இப்ப வரைக்கும் இந்த வருஷம் ஆசிய கோப்பை நடத்தக்கூடிய உரிமை பாகிஸ்தான் டீம் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆனா அரசியல் காரணங்களால இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு போகாதனும், வேறு நாட்டுக்கு இந்த தொடர் மாற்றப்படணும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷா சொல்லியிருந்தாரு. இருப்பினும் இந்த விவகாரத்துல பாகிஸ்தானும் விடாப்பிடியே இருக்கு. அதாவது ஆசிய கோப்பைக்காக இந்தியன் டீம் வீரர்கள் பாகிஸ்தானுக்கு வரலைனா இந்தியாவில நடக்கக்கூடிய உலகக்கோப்பை தொடருக்கு பாகிஸ்தான் போகாதனும் அதிரடியா சொல்லியிருக்காங்க. எனவே இதுல ICC-இன் முடிவை எதிர்நோக்கி 2 நாட்டு ரசிகர்களும் காத்திருக்காங்க.